அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா நோயால் தமிழகத்தில் சென்னை மாநகராட்சிதான் அதிக அளவில் பாதிப்பை சந்தித்து வருகிறது. இதனால் சென்னை வாசிகள் வேலைக்கு செல்ல முடியாமல் மிகுந்த இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் கூலி வேலைக்கு செல்லும் சாமானிய மக்கள் ஒருவேளை உணவுக்கு வழியில்லாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவுகள் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசின் இந்த முடிவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் தன்னார்வலர்கள் அம்மா உணவகங்கள் மூலம் இலவசமாக உணவுகளை வழங்கி வந்தனர். இப்படி இருக்கையில் சென்னையில் இன்று முதல் அம்மா உணவகங்களில் கட்டணம் வசூலிக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மூன்றாம் கட்ட ஊரடங்கு உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தனியார் உணவகங்கள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அம்மா உணவகங்களில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற செய்தி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஊரடங்கு முடியும் வரை அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவு வழங்கினால் உதவியாக இருக்கும் என சென்னை வாசிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை ஐசோஸ் பகுதியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவக ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.